மீண்டும் நாடு திரும்பும் கோட்டாபய. போலீசார் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. பாடசாலைகள் 5 நாட்கள் நடக்க தீர்மானம். கொழும்பில் தீவிரமாக பரவும் கோவிட் தொற்று பெரும் அலையாக மாறும் அபாயம். நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எதிர்வரும் 11ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் காரணமாக கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கையிலிருந்து வெளியேறி சிங்கப்பூரில் தங்கியுள்ளார். இலங்கையிலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூர் சென்ற நிலையில் அந்த நாட்டில் புகலிடம் கோரியதாக தகவல்கள் வெளியான போதும் அதனை சிங்கப்பூர் அரசாங்கம் முற்றாக மறுத்திருந்தது. கோட்டாபய ராஜபக்ஷ தனிப்பட்ட விஜயம் செய்துள்ளதாக அறிவித்த சிங்கப்பூர் அரசாங்கம் கோட்டாவிற்கு 14 நாட்கள் விசா வழங்கப்பட்டதாகவும் அறிவித்தது. கடந்த 28ஆம் தேதியுடன் அவருக்கான விசா காலம் முடிவடைந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்சவின் விசா காலத்தை மேலும் 14 நாட்கள் அந்த நாடு நீடித்தது. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ச இலங்கை திரும்ப உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் சிங்கப்பூரில் இருந்து எதிர்வரும் 11ஆம் தேதி இலங்கை வரவுள்ளதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகியதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு படையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களை தகுதி பாராமல் கைது செய்யுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக பாதுகாப்பு படையினரின் கடமைகளில் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இடையூறு விளைவிப்பவர்கள், மோதல்களை ஏற்படுத்துபவர்கள் மற்றும் அவற்றை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பரப்புவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன. போக்குவரத்து பிரச்சினை அல்லாத பாடசாலைகளின் செயற்பாடுகளை வாரத்தின் 5 நாட்கள் முன்னெடுப்பது தொடர்பில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இணக்கப்பாட்டுடன் வலய கல்வி பணிப்பாளரின் அனுமதிக்கு அமைய தீர்மானிக்க முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாகாண போக்குவரத்து அதிகார சபை பாடசாலை போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக தனியார் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதோடு சாதாரண கட்டண அடிப்படையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் அதில் பயணிக்க முடியும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் போக்குவரத்து பிரச்சினை நிலவும் பாடசாலைகள் இன்று முதல் எதிர்வரும் 5ஆம் தேதி வரையான 5 நாட்களில் கடந்த வாரத்தை போன்று 3 நாட்களுக்கு மாத்திரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகில் மிக வேகமாக பரவும் கோவிட் ஒமிக்ரான் BA.5 வகை கொழும்பு பகுதியில் பரவ ஆரம்பித்துள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொற்று நோயியல் பிரிவின் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். புதிய வகை மாறுபாடு முதன்முறையாக இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த பிறழ்வு காரணமாக அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படலாம். கடந்த சில காலமாக உலகம் முழுவதும் கோவிட் அலையை உருவாக்குவதில் இந்த பிரிவு வெற்றியடைந்துள்ளதாகவும் பேராசிரியர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காரணமாக கடுமையான மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய மேற்கு, தெற்கு கடற்பரப்புகளிலும் தென்மேற்கு கடற்பகுதியிலும் மழை அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம்புவ, வடக்கு மற்றும் வடமேல் மத்திய மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் பலத்த மழையுடனான காலநிலை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மலை பகுதிகளில் மண்சரி ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் வாகனங்களை செலுத்தும் சாரதிகள் அவதானத்துடன் பயணம் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் எனவும் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் எனவும் மீனவர்கள் எதிர்வுகுறர்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.